ஹை டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஷர்மிகா தரன் அவங்க சொன்ன ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி பாதி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அண்ட் பாதி தெரியாமையும் இருந்திருக்கலாம். ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஹேர் கேர் ரூட்டீன் வந்துட்டு நம்ம ஹேர் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஷர்மிகா தருண் அவங்க சொன்ன ஹேர் கேர் ரூட்டீன்ஸ் எல்லாமே தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து போயிடலாம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதுமே நம்ம ஹேருக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சதுமே இந்த மாதிரி சீப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஸ்கேல்பில் ஃபுல்லாக சீவணும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான டிப் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு போட்டிருக்க ஜடையை வந்து அவுக்காமையே இருக்கிறது அண்ட் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுத்துட்டு அப்படியே வந்து கொண்டு போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்ருப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீப்போ இல்லை கையோ வந்து தலையிலே படாது. ஸோ அதனால் பிளட் சர்க்குலேஷன்றது ஒன்று நடக்கவே நடக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்னிங் எந்திரிச்சதுமே பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து கிடைக்கும். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா உட்டன் கோமில் பண்ணனா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து 3 மினிட்ஸ் பண்ணணும். இதுதான் ஒரு சிம்பிளான மார்னிங் ருட்டீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலிங் தான். ஹேர் ஆயிலில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹேர் ஆயில் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு கோகனட் ஆயிலோட டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அதை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேம்பாலப்பட்டை ஆயிலும் கோகனட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி தான் தேய்ச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா, டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறனாலையும் நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அண்ட் இந்த ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் பேடில் வந்துட்டு டிப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நார்மலாக நம்ம ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறோன்னா சும்மா கையில் தேய்ச்சிட்டு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் ஹேர் ஆயிலுக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஒதுக்கி இந்த மாதிரி காட்டன் பேடில் டிப் பண்ணி ஸ்கேல்பில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா வந்துட்டு அப்படியே வச்சு வச்சு ஒத்தி ஒத்தி எடுக்கணும். ஹேர் ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க்குக்கு போகிறது, காலேஜுக்கெலாம் நம்ம போக மாட்டோம், வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாவது வெளியே போகிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணும் போது டஸ்டெல்லாம் வந்துட்டு நம்ம ஹேரில் வந்துட்டு நல்லா வந்து ஒட்டிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாமல் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வந்துட்டு நல்லா வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் வந்து பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம ஹேரில் உக்காந்து ஹேர் ஃபால் ஆகத்தான் தடுக்க முடியும் அப்படியும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஹேர் ஆயில் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக அப்ளை பண்ணுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுறதுனால ஹேரும் நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும், நம்ம ஹேரும் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு ஸ்கேல்பை ஃபுல்லாக நம்ம மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் நல்ல ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் இந்த மாதிரி முன்னாடி போட்டு இன்வர்ஸில் வந்துட்டு மசாஜ் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஹேர் ஃபாலும் கம்மியாகும் அண்ட் ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இன்வர்ஸில் பண்ணும்போது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஷர்மிகா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்வர்ஸில் வந்துட்டு ஹேர் மசாஜ்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்வர்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறப்போ ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் அண்ட் ஹேரும் நல்லா வளரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விதமான மசாஜும் வந்துட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 1 ஸ்டான்ஸ் ஆஃப் ஹேர் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா இழுத்து விட்டுறது தான். ஸோ இந்த ஒரு டிப் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுனால நம்மளோட ஹேரோட ரூட் இருக்கு இல்லையா அதனால வந்து ஸ்ட்ராங் ஆகும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா பிளட் சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த ஒரு ஈஸியான டிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீடியோஸ்க்கு அப்புறமா தான் எனக்கே வந்து தெரியும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பன் போட்டுட்டு 2 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஹேர் வாஷ் வந்துட்டு பண்ணிக்கணும். ஸோ ஓவர் நைட் உங்களோட ஹேர் ஆயில் வந்து விட்டுறது அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டில் வந்துட்டு வெளியே போகிறது இந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து பண்ண வேண்டாம். ஸோ ஆஃப்டர் ஹேர் ஆயிலிங் நம்ம வந்துட்டு ஹேர் வாஷ் தான் வந்து பண்ண போவோம். ஸோ அப்போ டாக்டர் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சீயக்காயும் அரப்பும் வந்துட்டு யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இருக்க பிஸி லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்பூஸ் தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூவில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு 3 to 4 நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷாம்பூ யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது, அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஆனால் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஷாம்பூவில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்கானிக் ஷாம்புக்கு மாறிக்கோங்க. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஷாம்பூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீயக்காய் ஆட் பண்ணியிருக்காங்க, பிரிங்கா அண்ட் ஹைபிஸ்கஸ்
அண்டு என்னது நீம் ஆட் பண்ணியிருக்காங்க, மஸ்டர்ட் ஆயில், ஆல்மண்ட் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக நான் இது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் எனக்கு ஹேர் ஃபால் ஆன டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஷாம்புக்கு வந்து மாறிட்டேன். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஒன்று கரெக்டாக பண்ணிவிட்டு இன்னொன்று தப்பு பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதோடய ரிசல்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்காமே போயிடும். ஸோ அதனால் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவை டைரெக்டாக உங்கள் ஸ்கேல்பில் வந்துட்டு போட்டு தேய்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் இந்த மாதிரி வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல்பில் போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ரின்ஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் வந்து பண்ணுற ஒரு நல்ல ஒரு மெத்தட். ஸோ ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் டவல் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகுற மாதிரினா சாஃப்டான டவல்ஸும் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்கில் வந்து கட்டணும். ஸோ ஃப்ரண்ட்டில் போட்டு நிறைய பேர் வந்து கட்டுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறமா 10 minutes தான் வந்துட்டு நம்ம ஹேர் வந்துட்டு அந்த மாதிரி வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தோட்டிடணும். ஸோ நம்மளே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை தோட்டாமல் ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. அண்ட் ஹேர் தவட்டுறதும் வந்து பார்த்திங்கன்னா ஹேரோட டைரெக்ஷனில் வந்துட்டு தவட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தவட்டணும், ஆப்போசிட்டில் போட்டுட்டு தவட்டுறது. அண்ட் இந்த மாதிரி வெட் ஹேரில் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறதுனால ஹேரோட பிரேக்கேஜ் வந்துட்டு அப்படியே அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெட் ஹேரில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ஸோ ஹேர் நல்லா இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு சீப்பு வச்சுட்டு சீவுங்க. ஸோ வெட்டாக இருக்கும் போது சீவுனா இன்னும் நல்லா ஹேர்ஃபால் வந்துட்டு ஆகும். ஸோ காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கீழேருந்து சீவிட்டு வரணும். ஸோ கீழே இருக்க சிக்கலாக எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு சீவிட்டு வரணும். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்துட்டு இந்த மாதிரி சீப்பை வச்சு சீவி விடணும். ஸோ ஈவினிங் ஒரு 3 minutes, மார்னிங் ஒரு 3 minutes பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதனால் ஹேர் வாஷ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி சீவிக்கிறேன். ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவினிங் ஒரு வாட்டி இந்த மாதிரி 3 minutes வந்துட்டு நல்லா ஸ்கேல்ப்பை வந்துட்டு இந்த மாதிரி சீப்பு வச்சு சீவி விடுறதுனால நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர் வந்து பின்னி போடுறது தான். அண்ட் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுருவீங்க ஹேர் வாஷெல்லாம் பண்ணினதுக்கப்புறமா. ஸோ ஹேர் வாஷெல்லாம் பண்ணக்கப்புறமா உடனே சிக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பின்னி போட்டுருங்க. சும்மாவும் சரி அண்ட் ஹேர் வாஷ்க்கு அப்புறமும் சரி இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டுறனால வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்துட்டு ஃபால் ஆகி அப்படி கீழேயே நின்றுட்டு இருக்கும். நம்ம இழுக்கழுக்க வரும்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணாலே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பின்னி போடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வேலையாகவே இருக்கும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நெயில் ரப்பிங் எக்ஸசைஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த நெயில்ஸ் இருக்க பாயிண்ட் அதாவது ப்ரெஷர் பாயிண்ட் வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகி டைரெக்டாக நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு இந்த ஒரு டிப். ஸோ நம்ம சிம்பிளாக சும்மா இருக்கும் போதே நம்ம இது பண்ணிகிட்ருக்கலாம். அண்ட் இது மட்டும் பண்ணாலே போதும் அப்படின்னு ஒன்று நினைக்கக்கூடாது. ஸோ எல்லா டிப்புமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் இது கூட ஃபுட் அண்ட் ஹேர் மாஸ்க் இதெல்லாமே வந்து சொல்லணும் தான் இருக்குது, பட் அது தனியாக தான் ஷேர் பண்ண முடியும். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் ஒரு சில டிப்ஸ் புதுசாக இருக்கும், ஒரு சில டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும். ஸோ எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே ட்யூன்ட் அண்ட் பை பை.